ஏப்பா பாண்டியா, நீ பாட்டுக்கு பொண்ணுங்களை வச்சு கில்மாவை போட்டோ எடுத்து அந்த நாட்டாமிக்கு வரப்போற மாப்பிள்ள பேரை கெடுத்து கல்யாணத்தை நிறுத்திலான்னு சொன்னிய. இப்ப போஸ் குடுக்கறதுக்கு பிகரை தேடி அங்க அலைவ? தெரியல, அத பத்தி நான் யோசிக்கிறேன். இப்ப யோசி, அன்னைக்கு யோசனை பண்ணி கார் பிரேக் பிடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு யோசனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல? பேர் வேற என்னன்னு தெரியலையே. பேக் போஸ்ட்ல இவ்வளவு பிரமாதமா இருக்க, இதே ஃப்ரண்ட்ல பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். இது மட்டும் ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தா போதும், நாட்டாம பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டலாம். எப்பா நீ கவலைப்படாதப்பா, எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போஸ்ட் கொடுக்க நான் ஏற்ப பண்றேன். எஸ்க்யூஸ் மீ மேடம். ஆஹா, நின்ட்டாலே ஒரு சின்ன போஸ்ட் கொடுக்க முடியுமா? என்ன என்ன போஸ்ட் கொடுக்கணும்? என்னப்பா இது, பின்னாடி பார்த்தா அழகாகுது, முன்னாடி பார்த்தா கேள்வியாகுது. ட்ரெஸ் பார்த்து ஏமாந்துட்டோம். இப்படிதான்ப்பா, இந்த கேள்விக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அலையுதுங்க. அத பார்த்து நம்மள மாதிரி யூத் எல்லாம் ஏமாந்துறோம்டா. அப்படியா? தம்பி, என்ன போஸ்ட் கொடுக்கணும்? சோப்பு விளம்பரமா இல்ல பேஸ்ட் விளம்பரமா? ஆமா, நீ பெரிய த்ரிஷா, சோப்பு விளம்பரம் பேஸ்ட் விளம்பரம். ஆமா, வேற என்ன போஸ்ட் கொடுக்கணும்? டெட் பாடி மாதிரி போஸ்ட் கொடுக்கணும். கொடுக்கறியா? மூஞ்சி கிழிஞ்சிரும். எது? ஏ பர்சனாலிட்டிக்கு டெட் பாடியா? கட்பாடி விளம்பரம் இருந்தா சொல்லு, வர்றேன். இந்த வயசுல என்ன அராஜகம் பண்ணுது பாத்தியா? இந்த பாரு, தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டுடுவேன், ஓடி போயிரு. கள்ள தூக்கி போடுவியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, என் கைய பிடிச்சி எடுக்கறா, இடுப்ப பிடிச்சி கிழறா, வந்து காப்பாத்துங்க. ஏன் கயிற போட்டு எடுக்கிற வயசாச்சு, கைய பிடிச்சி எடுக்கிறான்ற, இதெல்லாம் ரொம்ப ஓவர் உனக்கு. என்னப்பா ஒரு கேள்வி நம்மள இப்படி ஓட வச்சுச்சப்பா? டேய் பாலாஜி, இனிமே யாரா இருந்தாலும் நம்ம முன்னாடி தான் பாக்கணும், பின்னாடி பார்த்து ஏமாற கூடாது. அங்க பாரு. ஓகே சிஸ்டர், நாளைக்கு வந்து ஒரு ஹீரோ கும்முன் வருது. சரி சரி, போனை வை. ஆமாப்பா, சூப்பரா தான் இருக்குது. போஸ்ட் கொடுக்குதான் கேப்பமா? எப்பா எதுவும் பிரச்சனை வராத, நம்ம பாக்காத பிரச்சனையா? அத பத்தி நீ பேசாதப்பா, பிரச்சனை வந்தா ரிவர்ஸ் கியர் போட்டு ஓடி போட்டு என்ன மாட்டி விட்டுருவ. நீ ஏன்டா பழசியா பேசிருக்க? போய் பேசி கொடு. நீ பேசுப்பா, நீ தான் நல்லா பேசுவ. ஏன் நீ திக்கி திக்கி பேசுவியா? பேசுப்பா, நீ தான் ஏதோ காமெடியா பேசி எல்லாம் நினைக்கிறாங்களே. போ. மேடம். என்ன? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். தேங்க்ஸ். இப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு போஸ் கொடுக்க முடியுமா? போஸா? ஆமா மேடம், நீங்க ஒரு பையனோட கில்மாவா இருக்க மாதிரி போஸ் வேணும். கில்மானா? நீங்க மலையாள பட போஸ்டர் பார்த்தல மேடம், கவர்ச்சியா? ஐ லைக் தட் மேடம். எதுக்கு அந்த போட்டோ கட்டி மிரட்டி பணம் பறிக்கவா? சீச்சி. பின்ன இன்டர்நெட்ல போட்டு காசு சம்பாதிக்கவா? ஐயே, அந்த அளவுக்கு ஃபேஸ் வர்த் இல்ல மேடம். சும்மா ஒரு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக மேடம். சரி வாங்க. எங்க? மறைவான இடத்துக்கு. மறைவான இடத்துக்கா? எதுக்கு? பின்ன கில்மாவ கேட்டிங்கல்ல. யூ ஆர் எஜுகேட்டட் மேடம். ஐ நைஸ் ஸ்மைல். பாண்டியா, நானே சக்சஸ் பாங்க மேடம். ஐயோ, என்னமோ ஏதோ பின்னி மறையுது விழியில். ஏதோ மறைவான இடம் சொல்லிச்சு, பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எனக்கு இதுதான் மறைவான இடம். மேடம், இது எதுவும் உள்குத்து இல்லையா? உள்குத்துல எதுவும் இல்ல, உள்ளதான் குத்து இருக்கு. மேடம், நீங்க ஏதோ வில்லங்கமா பேசுறீங்க. நான் வரல மேடம். நான் விட மாட்டேன்ல கான்ஸ்டபிள். எது கான்ஸ்டபிளா? எப்ப பாண்டியா 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 பாண்டியா, பயங்கர தெளிவா இருக்கா போலிய, கரெக்டா மாட்டி விட்டு எஸ்கேப் ஆயிட்டானே. பையனை உள்ள கூட்டிட்டு போய் தோலை உரிச்சு நல்லா மசாலா தடவுங்க. மசாலா தடவுறதுக்கு நான் என்ன பிராயில கோழியா மேடம்? என்ன வலி வலிக்குதுடா சாமி, அம்மாங்கம்மா நடக்க முடியலையே. அம்மா அம்மா, ஆஹா, அம்மாக்கா அம்மாங்க, அம்மா அம்மா. ஏண்டா இப்படி நடந்து வர? மேடம்,
என்னை போட்டு அடினா அடினே மேடம். அதுக்காக என்னை வச்சு நீ தாய் பாஸ் விளையாட கூடாது. அது போட்டோம். எவ்வளவு லஞ்சம் கொடுத்து இவங்களை அடி வச்சுக்க என்ன? டேய், நான் எதுக்குடா லஞ்சம் தரணும்? நான் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? அப்புறம் ஏமா என்ன துணி இல்லாத வந்து ஏமாத்துறேன்? துணி இல்லையா? எமக்கு அம்மா யூனிஃபார்ம் இல்லாத ஏமா வந்து ஏமாத்துறேன். டேய், இதுக்கு மேல ஏதாவது பேசுனா உன் முட்டி கப்ப கட்டி கையில குடுத்துருவேன். போடா. இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. சாப்பிடுறது அதான் அசிங்க இல்ல. நல்லா கின்னுக்குறீங்களே, ஒரு போஸ் கொடுங்களேன். நீ ஏன் அங்க போய் உட்கார்ந்த? பாண்டியா, நான் எப்பவே குற்றவாளி கூட்டத்தான் நிக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? கடத்திட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா கோர்ட்டுக்கு வந்தாகணும். அதான சிம்பாலிக்கா காட்டுறீங்க? உனக்கு நடத்துவோம். நாம அவங்கள கடத்தி கல்யாணத்தை நிறுத்த போறோம்டா. ஸ்டாப் இட். எனக்கு ஒரு டவுட். ஏப்பா ஜட்ஜிக்கு டவுட்டாம்பா. என்னடா டவுட்? எதுக்கு ரெண்டு பேரும் கடத்தணும்? யாராவது ஒருத்தரை கடத்தினா போதாதா? ஒண்ணு பொண்ணு இல்ல மாப்பிள கல்யாணம் நின்றுடுமே. குட் க்வெஸ்சன். ஆனா அங்கதான் பாண்டியன் நிக்கிறான். அதானே, இந்த பாண்டியன் எங்க நின்னுவாரு? இந்த பாலாஜி தான் அடி வாங்கி ஓடுவாரு. சும்மாரா, நாட்டாம பொண்ண கடத்தி பாலாஜி கட்டி வச்சு அந்த வீட்டை நம்ம மீக்கிறோம். மாப்பிள்ளைய கடத்தி மல்லி கட்டி வச்சு. வெற்றி பொண்ணு பாண்டியா Huh?